நான் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். எப்ரேயர் 12:1 எப்ரேயர் 12:1 ஆமென். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்து வைத்திருக்கிறார். ஓட்டம் என்றால் அதாவது ஓட்டப்பந்தயம் ஓட விடுவாங்கல்ல, பந்தய சாலையில் ஓட போவாங்க. ஓட போன ஒருத்தனுக்கு தான் என்ன செய்யும், பரிசு கிடைக்கும். எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அது 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் நாம் இந்த பந்தய சாலையில் ஓடுகிறது போல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த உலக யாத்திரை ஒரு ஓட்டம், நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஓடுகிற ஓட்டத்திலே யாரை பார்த்து ஓட வேண்டும், கர்த்தரை மாத்திரம் பார்த்து ஓட வேண்டும். அதுதான் விசேஷம். யாரை பார்க்க வேண்டும், கர்த்தரை பார்த்து கொண்டே ஓட வேண்டும். அங்கும் இங்கும் பார்க்கக்கூடாது, மனுஷரை பார்க்கக்கூடாது, சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. இதை பாராதபடிக்கு ஒரே நோக்கமாய் நம்முடைய கண்கள் முழுவதும் கர்த்தர் மேலே பதிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஓட்டப்பாதையில் நான் முதல்ல சொன்னது போல் நெருக்கங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கண்ணீர் உண்டு, எல்லாமே இருக்கிறது. எந்த சூழ்நிலையில் எது வந்தாலும் நாம் யாரை பார்க்க வேண்டும், கர்த்தரையே பார்த்து கொள்ள வேண்டும். அவரை விட்டு நம்முடைய கண்களை எடுத்து போடுவோமானால் இடறி விழுந்து விடுவோம், தோல்வி அடைந்து விடுவோம். நம்ம அதாவது நம்முடைய ஜீவியத்தை கொஞ்சம் அலசி பார்ப்போம். நீங்கள் குடும்பமாக இருக்கீங்க இல்லையா, குடும்பமாக ஒரு மனைவியாக இருக்கிறீங்க. கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. இவை எல்லாவற்றின் நடுவிலும் நம்முடைய கண்கள் கர்த்தரை விட்டு விலகிவிடவே கூடாது. எல்லா காரியங்களும், அட்லீஸ்ட் ஒரு சாப்பாட்டு காரியத்துக்கும் நீங்கள் யாரை பார்க்கலாம், கணவனோடு சண்டை போடாதுங்க. ஏதோ ஒரு பொருள் வாங்கித்தர கேட்டீங்க, அன்றைக்கி அவர்கிட்ட இல்லை காசு இல்லை வாங்கி தரலை, இல்லை இது லேட் ஆயிடுச்சு, அங்கே முறுமுறுக்காதுங்க, சண்டை போடாதுங்க. நீங்கள் யாரிடத்துல முதல்ல கேட்கலாம், கர்த்தரிடத்துலே கேட்கலாம். கர்த்தர் தருவாரா தரமாட்டாரா, நிச்சயம் தருவார், ஆச்சரியமாக இருக்கும். அதை அனுபவித்தவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகையினால இது பிடிவாதம் பண்ணி கொண்டு ஒரு காரியத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்கள்லாம் அப்படி தான், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும், இதுக்கு என்ன பணம் இல்லை, வீட்டில் கொண்டு போராடிட்டு கொண்டு இருக்கிறதா. நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணி பழகுங்க. அவர் உங்கள் வீட்டுக்காரர் பல இடங்களுக்கும் போய்விட்டு அலுவலோடு பல காரியங்களையும் கவனித்து விட்டு அவர் எந்த சூழ்நிலையில் எப்படி வருவாரோ தெரியாது. ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தானே, வீட்டில் இருக்கிற பெண்கள் தான், யாரும் இங்கே வேலைக்கு போகிறவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். வேலைக்கு போகிறவங்க தான் இன்றைக்கி ஆராதனைக்கு வர முடியாது. நீங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க தான். நீங்கள் ஆகையினால வீட்டில் நல்லா ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைக்கு இவ்வளோ இத்தனை ரூபா ஃபீஸ் கட்டணும் ஆண்டவரே, தாங்கப்பா, உம்மால் முடியும் ஆண்டவரே, எங்கள் வீட்டில் நெருக்கமான சூழ்நிலையாக இருக்கிறது, நிச்சயம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக தருவார். ஹல்லேலூயா. ஒருவேளை கொஞ்சம் லேட்டானா கூட நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் ஜெபத்தை நிச்சயம் கவனித்து கேட்கிறார், கர்த்தர் கவனமாய் கேட்கிறார். ஹல்லேலூயா. இப்படியா வியாதி நேரங்களிலே, நெருக்கமான நேரங்களிலே, பிரச்சனை நேரங்களிலே உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ மனஸ்தாபம் வந்து விட்டது, உங்களுக்கும் கணவருக்கும், அல்லது மாமனார் மாமியார், அல்லது நாத்தன்மார் அத்தான்மார், யாருக்கிட்டே ஆனாலும் ஒரு கவலை, ஒரு என்னது கஷ்டம் வந்து விட்டது, பேச்சிலோ வார்த்தையிலோ கொடுக்கல் வாங்கல்லையோ எந்த காரியத்திலையோ உங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்து விட்டது. நீங்கள் அப்படி மூடி மறைக்கக்கூடாது. அவங்களிடத்துல நேரடியாக போய் பேச வேண்டும், பேசி அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். முடியாவிட்டால் நீங்கள் முதல்ல நான் சொன்னது போல் கர்த்தரையே நோக்க வேண்டும். ஆகையினால கர்த்தரை நோக்குகிற நீங்கள் ஜெபித்து பழக வேண்டும். ஜெபிக்க தவறக்கூடாது. ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் அதற்குரிய வழிகளை திறந்து தருவார். உங்களுடைய இருதயத்திலும் அந்த ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும். யாவரோடும் சமாதானமாய்
இருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையினால் இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு புது தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள். நிறைய தீர்மானம் பண்ணியிருப்பீங்க. ஆகையினாலே இந்த காரியத்திலும் யாவரோடு சமாதானமாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் சமாதான கேடுகள் குடும்பத்தில் வரக்கூடாது, யாரோடு இருக்கக்கூடாது. ஒருவேளை விசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சங்கடம், இல்லாட்டி விசுவாசிக்கும் ஊழியர்களுக்கும் சங்கடம். இப்படி ஏதாவது ஒரு காரியம் இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் மனம் திறந்து சொல்லுங்கள். அதாவது அது மட்டுமல்ல, மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விடுங்கள். யார் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டாலும் அவர்களுக்கும் மன்னிப்பு கொடுங்கள், நீங்களும் மன்னித்து விடுங்கள். ஹல்லேலூயா. இதில் நமக்கு குறைபாடு வரவே கூடாது. அதனால் இந்த ஓட்டம் சரியாக ஓட வேண்டுமானால் இந்த பாரத்தையெல்லாம் தூக்கி கொண்டு ஓட முடியாது. அதில் பார்த்தீங்களா, 12 அதிகாரத்தில் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு, பாவத்தை தள்ளிவிட வேண்டும். பாவத்தை சுமந்து கொண்டு ஓடக்கூடாது, ஓட முடியாது, வெற்றியாக இருக்காது. ஓட்டம் ஓடுகிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். தலையில் ஒரு பெரிய மூட்டையும் வச்சுட்டு ஓட முடியுமா? பெரிய பாவம். அதே மாதிரி பாவம் எவ்வளவு கொடியதோ அதுபோல் பாரமும் கொடியதானது. நியாயமான பாரம்தான். என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, நான் எப்படி பாரத்தை சுமக்காமல் இருக்க முடியும்? நீ உங்களுக்கு பாரம் வருகிறது உண்மைதான். பாரமுள்ள ஒரு சபைக்குள்ளே தான், ஒரு குடும்பத்துக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீர்கள். பாரம் இல்லாமல் இல்லை. இந்த பாரத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதில் தள்ளிவிட வேண்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தள்ளிவிட வேண்டும், பாவத்தையும் தள்ள வேண்டும், பாரத்தையும் தள்ள வேண்டும். இன்னும் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் போது சொல்லுகிறார், உங்கள் கவலைகளெல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்களெல்லாம் என்னிடத்தில் வாருங்கள். அந்த பாரத்தை கத்தர் மேலே சுமத்திடுங்க. பாரம் வர 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 அதை கத்தர் மேலே சுமத்தி பழகுங்கள். அப்படியான உங்களுக்கு லகுவாய் ஓடலாம். ஹல்லேலூயா. பாரத்தை தலையில் வைத்து கொண்டு அது கையில் எடுத்துக்கொண்டு ஓடவே முடியாது. ஓட்டம் வெற்றியாக இருக்கவே முடியாது. யாரை பற்றியும் பாரப்படாதீர்கள். யாரை பற்றியும் நீங்கள் ஒரு பாரத்தோடு நெருக்கத்தோடு புழுங்கி கொண்டு இராதீர்கள். அதை இருதயத்தை விட்டு எடுத்து போடுங்கள். இந்த நாட்களில் சத்ரு இந்த காரியத்திலே ஜெயம் பெற்று கொண்டு வருகிறான். ஒருவரை பார்த்தா பேச முடியறதில்லை, ஒருவரை பார்த்தா இப்படி திரும்பிக்கிறோம். வீட்டுக்குள்ளேயும் என்ன இப்படி சொல்லி, நான் இவ்வளோ பாடுபடுறேன், என்ன இப்படி பேசிட்டாரு, நான் இவ்வளோ இந்த பிள்ளைகளுக்காக பாடுபட்டு இருக்கிறேன், இந்த பிள்ளைங்க வந்து என்ன இப்படி பேசிட்டாங்க இப்படின்ற, அல்லது குடும்பத்துக்குள்ளே யார் உறவினர்களுக்குள்ளே இப்படி. இந்த பாரத்தை சுமக்காதீர்கள். ஓட்டத்தை வெற்றியாய் ஓடிக்கொள்ள முடியாது. இதெல்லாம் கத்தர் மேல் வைத்து விடுங்கள். அது மட்டுமல்ல, தள்ளி விடுங்கள். சில நேரம் கத்தர்கிட்ட வச்சுட்டு மறுபடியும் சுமக்கிற வழக்கமும் உண்டு இல்லையா? ஒரு ஜபத்தில் கொஞ்ச நேரம் போய் அப்படா உட்காந்து அழுது கண்ணீரோட ஜெபிச்சு இந்த பாரத்தையெல்லாம் ஆண்டவரே உங்கள் மேலேயே வச்சிடுறேன்னு சொல்லிடுறோம். சொல்லிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு திருப்பியும் தூக்கி தலை மேலே வச்சுக்கிறோம். இப்படியும் செய்கிறோம். அதை இந்த அப்போஸ்தலன் சொல்லுகிறார் எப்ரேயருக்கு நிருபத்தில், தள்ளி விடும்படியாக சொல்லுகிறார். தள்ளி விடு, தள்ளி விடு. நீ சுமக்கவும் செய்யாது, உன்னை சுற்றி நெருங்கி நெருங்கி தான் வரும். சாத்தானுக்கு பெரிய கொண்டாட்டம், அவன் நெருக்கி கொண்டே இருப்பான். ஓட்டத்தை ஓட விட மாட்டான். அவன் எதிராளியாக இருக்கிறான், நெருக்கி கொண்டு வருவான். ஆகையினால் அதை தள்ளிவிட வேண்டும், கத்தர் மேல் வைத்து விட வேண்டும். நம்முடைய கண்கள் கத்தரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயம் ஜெயம் உண்டு, நிச்சயம் வெற்றி உண்டு, நிச்சயம் ஓட்டத்திலே பெரிய மகிமை ஹல்லேலூயா காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தோடு முடிந்து போகிறதல்ல, கத்தர் ஜீவகிரீடத்தை வைத்திருக்கிறார். கத்தர் பெரிய பாக்கியங்களை பரலோக ராஜ்யத்தில் நமக்காக வைத்திருக்கிறார். அதை எண்ணி எண்ணியே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், இருதயத்தை கொஞ்சம் விசாலப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த உலகம் உலகம் என்று நினைத்து கொண்டே இராதீர்கள். அதை குறித்து தான் நான் ஒரு சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நான் உங்கள் நடுவில் நின்று கொண்டிருக்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொன்னார். அதாவது லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து
அநேக காரியம், கடைசி கால சம்பவங்களை எல்லாம் அவர் சொல்லி கொண்டே இருக்கிறார். அந்த வசனம் நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 30 படியுங்கள். ஆமென். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஏன் அவளை நினைக்கணும்? நான் இப்போ இயேசுவை பார்த்து தான் ஓடணும்னு இவ்வளோ நேரம் சொன்னேன். இப்போ இயேசு என்ன சொல்லுகிறார்? யாரை நினைக்க வேண்டும்? லோத்தின் மனைவியை கொஞ்சம் நீங்கள் நினைக்கணும். இந்த ஓட்டத்தில் யாரை நினைக்க வேண்டும்? லோத்தின் மனைவியை நினைக்க வேண்டும் என்று இயேசு சீஷர்களோடு சொல்லுகிறார். கடைசி காலத்தில் என்னென்னோ சம்பவம், லோத்தின் நாட்கள் நடந்த போல் நடக்கும், அப்புறம் அதாவது நோவாவின் நாட்கள் நடந்தது போல் நடக்கும், மனுஷகுமாரன் வருவார், கடைசி நாட்களில் இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவித்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வழியிலே ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே லோத்தின் மனைவியே மறந்து போயிடக்கூடாது, அவளை நினைக்க வேண்டும். ஏன் அவளை மட்டும் அப்படி ஸ்பெஷலாக ஆண்டவர் சொல்கிறாரு? என்ன விஷயம்? ஆதியாகமம் 19 அதிகாரத்துக்குள்ளே நாம் வரலாம். ஆதியாகமம் 19, அதாவது 19 அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கும்போது, ரெண்டு தூதர் சோதோம் கொமோரா அந்த பட்டணத்தை நோக்கி ஓடி வருகிறார்கள். வருகிற வேளையிலே அவர்கள் வந்து கொண்டிருக்கும்போது லோத்து இந்த பட்டண வாசலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். உடனே அவர்களை கண்டதும் லோத்து எழுந்தான், தரை மட்டும் குனிந்து வணங்கினான், வீட்டுக்கு அழைத்து சென்றான். லோத்து வீடு, லோத்தின் வீடு. அதற்கு முந்தின அதிகாரம் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது, ஆபிரகாம் கூடார வாசலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஆபிரகாமுக்கு என்ன இருந்தது? கூடாரம். லோத்துக்கு என்ன? வீடு. ஆபிரகாமுக்கு கூடாரம். கூடாரம்னா என்ன? இங்கே ஒரு கொஞ்ச நாள் கூடாரம் போடலாம், அப்புறம் அதை பெயர்த்து கொண்டு இன்னொரு இடத்துல போ, அப்படி தான் ஆபிரகாம் போட்டு நடந்து ஒரு தேசாந்திரியாய் அப்படி சுற்றி கொண்டே இருந்தார். அவர் கூடார வாசலை உட்கார்ந்தார். மூன்று புருஷர்கள் ஆபிரகாமே கூடாரத்திலே வந்தார்கள். அவர் மரத்தடியில் உட்கார வைத்து விட்டு அவர் ஓடிப்போனார். மெல்லிய மாவை, மூன்று படி மாவை எடுத்து சாராள் கையிலே கொடுத்தார். அவளை சீக்கிரமாய் நீ தீவிரமாய் இந்த அப்பம் சுடு என்று சொன்னார். ஒரு இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்தான், அவனும் சீக்கிரமாய் சமைத்து விடு என்று சொன்னார். எல்லாவற்றையும் செய்து இவர்களுக்கு கொண்டு கொடுத்தார்கள். மரத்தடியிலே ஆபிரகாம் கொண்டு வைத்தார். அவர்கள் சாப்பிட்டு அவளை ஆசீர்வதித்து போனார். அவர் என்ன சொல்லிவிட்டு போனார்? உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அதை அடுத்த அதிகாரத்தில் சொல்லுகிறார். இந்த சோதோம் குமாரா பட்டணத்தின் காரியங்களை குறித்து ஆபிரகாமோட கத்தர் பகிர்ந்து கொள்ளுகிறார். ஆபிரகாம் தான் கேட்கிறார், 50 நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிக்க மாட்டீரோ? அழித்து விடுவீரோ? நீ நீதி உள்ள தேவன் அல்லவா? அநீதியாய் நீர் ஒன்றும் செய்துவிடக்கூடாது. அப்படி என்றால் 10 நீதிமான்கள் வரைக்கும் அவர் கேட்கிறார். கேட்ட பிறகு 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லிவிட்டு ஆபிரகாமும் போய்விடுகிறார், கர்த்தரும் போய்விடுகிறார். கர்த்தர் போய்விட்டார். ஆபிரகாம் தன்னிடத்து வீட்டிற்கு போனார். திரும்பி வரும்போது ரெண்டு தூதர்கள் மாத்திரம்தான் லோத்தின் வீட்டுக்கு வருகிற, லோத்துக்கு சோதோம் குமாராவை தேடி வருகிறார்கள். சோதோம் குமாராவுக்கு எதற்காக வருகிறார்கள் என்றால் சொன்னால், சோதோம் குமாராவை அழிக்கும்படியாக வருகிறார் என்றாலும் ஆபிரகாமுடைய வேண்டுதலின் நிமித்தமாக, ஆபிரகாமின் பரிந்து பேசுதலின் நிமித்தமாக அவர் லோத்தை அழிக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு லோத்தை காப்பாற்றும்படியாக இங்கு இரண்டு தூதர்களும் வருகிறார்கள். அப்போ லோத்து என்ன பண்ணுறான்? வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? லோத்து வீட்டுக்கு, ஆபிரகாம் வீட்டுக்குள்ளே போன மாதிரி போகலை. அவங்க என்ன சொன்னாங்க? அது கவனிச்சிருக்கீங்களா? இந்த ரெண்டு தூதர்களும் என்ன சொன்னாங்க? வாங்க என் வீட்டில் வந்து இளைப்பாருங்கன்னு அழைத்ததுக்கு என்ன சொன்னாங்க ரெண்டு தூதரும்? ஒருத்தரும் தெரியும், வீதியில ராத்தங்குவோம். எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு வார்த்தை பார்த்தீர்களா? வீட்டுக்கூட இன்னும் வர முடியல தூதருக்கு, லோத்தின் வீட்டுக்குள்ளே வர முடியவில்லை. வீடு எவ்வளவு பரிதாபமா இருக்கிறது. வீதியிலே ராத்தங்குவோம் என்று சொல்லுகிறார்கள்.
ஆனால் அவர்கள் விடவில்லை, லோத்து விடவில்லை. மறுபடியும் மறுபடியும் வருந்தி அழைத்தது நிமித்தமாக வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். வந்து அங்கே நடந்த காரியங்களெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அங்கே கடைசியில் எப்படியும் அவங்கள குருட்டாட்டம் உண்டாக்கும்படி அவர்கள் செய்தார்கள். லோத்தும் லோத்திடத்தில் இப்போது அந்த ரெண்டு தூதரும் பேசுகிறார்கள், நீ இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வா, இதை நாங்கள் அழிக்கும்படியாக வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாரிடத்துல லோத்துட இங்கே யாராவது உனக்கு உரியவர்கள் இருக்கிறார்களா, அவர்களெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு வா, வந்து இந்த காலையிலே நீங்கள் புறப்பட்டு விடுங்கள் என்று கூறுகிறார். கூறுனதும் இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஏன்னா அவங்க அழகாக வீடு கட்டி நல்லா சம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி சோதோம் குமாரா எப்படி இருந்தது, தேவனுடைய தோட்டத்தை போலவும் எய்த்து தேசத்தை போல அவ்வளோ செழிப்பாக இருந்தது. ஆபிரகாமும் லோத்தும் பிரியும் போது அவர்களுக்கு அது லோத்துக்கு ரொம்ப கொண்டாட்டம். எங்கே வந்தது, சோதோம் குமாராவில் வந்தது. நல்லா சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகள் இருவருக்கும் அவர்கள் விவாகமும் பேசி வைத்திருக்கிறார்கள். அவர்களை போய் அழைத்தான், அவர்களுக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறது போல் தெரிந்தது. அவர்கள் புறப்படவே இல்லை, இவர்களே புறப்படவில்லை, பிற அவர்கள் எப்படி புறப்படுவார்கள், அவர்களும் புறப்படவில்லை. கிழக்கு வெளித்து கொண்டே வருகிறது. அவர் தூதன் துரிதப்படுத்தி கொண்டே இருக்கிறார், துரிதப்படுத்துகிறார். இவர்களோ தாமதம் பண்ணுகிறார்கள், தாமதம் பண்ணுகிறார். இன்றைக்கும் நாமும் அப்படித்தான். அநேக கர்த்தருடைய காரியங்களிலே கர்த்தர் நம்மை துரிதப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தீவிரமாய் செய், தீவிரமாய் நிறைவேற்று, தீவிரமாய் இந்த வேலையை செய், தீவிரமாய் ஜெபம் பண்ணு, தீவிரமாய் கர்த்தருடைய காரியங்களை நிறைவேற்று என்று சொல்ல சொல்ல நாம் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறோம் லோத்தின் குடும்பத்தை போல. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் தாமதம் பண்ணின போது அங்கே தூதர் ரெண்டு பேரும் செய்த காரியம் என்னவென்றால், அதாவது 16வது வசனத்தை படியுங்கள். ஆமென். அவர்கள் தாமதித்து கொண்டிருந்த போது அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் ரெண்டு பேரும் அவன் கையையும் லோத்தின் கையையும் மனைவியின் கையையும் ரெண்டு குமாரத்திகளுடைய கையையும் நான் நம்முடைய பாஷையில் சொன்னால் தர தர தரன்னு இழுத்து கொண்டு போட்டாங்க. எங்கே, பட்டணத்துக்கு வெளியே. நீ உன் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறியா, உன் சொத்து சுகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறியா, உன் சம்பத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிறாயா, நீ இதை அழிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன், நீ ஜீவன் தப்போ ஓடிப்போ. அப்புறம் சொல்கிறாரு கீழே உள்ள வசனத்தில் வார்த்தைகளை சொல்லும்போது சொல்லுகிறார், ஆ ஓடிப்போ, ஆ இல்லை பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. எவ்வளோ கடினமான வார்த்தைகள் வெளிப்படுகிறது பார்த்தீர்களா தேவன் பிள்ளைகளே. இன்றைக்கும் பூமியை அழிக்கும்படியாக அக்னியினாலும் கந்தகத்தினாலும் அழிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இந்த பூமிக்குள்ளே இருந்து ஜெபித்து கொண்டிருப்பதனாலே, கர்த்தர் நோய்க்கு கூப்பிட்டு கொண்டிருக்கிறதுனாலே ஜனத்தின் பாவம் பெருகி கொண்டு வருகிறது, அக்கிரமம் பெருகுகிறது. இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தின் அக்கிரமத்தை காட்டிலும் இந்த நாட்களிலே ஜனத்தின் அக்கிரமம் இன்னும் பெருகி கொண்டே வருகிறது, சொல்லவே முடியாது, பயங்கரமாக இருக்கிறது. என்ன நேரிடுமோ இந்த பூமிக்கு தெரியாது. ஆங்காங்கே அழிவின் செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நாம் நிர்விசாரமாக இருந்து விடக்கூடாது, நாம் நல்லா தானே இருக்கிறோம் இங்கே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நிச்சயமாக அழிவு எங்கும் வரும். நாம் தப்பித்து கொள்ள கர்த்தர் வழி வைத்திருக்கிறார். ஆகையினாலே நாம் தப்பித்து கொள்வதற்கு தீவிரமாய் முயற்சி எடுக்க வேண்டும். நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இப்போ பாருங்கள், அவங்க வெளியே கொண்டு விட்டுட்டாங்க. நாலு பேருடைய கையையும் பிடித்து இழுத்து கொண்டு பட்டணத்துக்கு வெளியே விட்டுட்டாங்க. விட்ட பிறகு சொல்கிறாரு தூதன், சொல்கிறாரு நீங்கள் ஜீவன் தப்போ ஓடிப்போங்கள். இங்கே சமபூமி, இங்கே சமபூமியாக இருக்குது, நீ மலைக்கு தான் ஓடிப்போ. இங்கே சமபூமியில் உனக்கு இடம் இல்லை, சமபூமியில் எங்கும் நில்லாதே, ஓடு, ஓடிரு, இங்கே அழிக்க போகிறேன்,
இந்த சமபூமியில் எங்கும் நின்று விடாதே, பின்னிட்டு பாராதே. ஆமென். பின்னால் திரும்பி பார்க்காத. பின்னால் என்ன இருக்கு? யார் இருக்கா? சோதோம் குமாரா பட்டணம் பின்னால. நீ முன்ன பார்த்து ஓடு, மலைக்கு ஓடு. இங்கேயும் எங்குன்னு வழியில் நின்று விடாதே, சமபூமியில் எங்கும் நின்று விடாதே. பின்னிட்டு சோதோம் குமாரவே பார்த்துறாத. உன் ஜீவன் தப்ப வேண்டுமானால் ஓடிப்போ என்று தூதன் எச்சரிக்கிறார். ஓடுகிறார்கள், ஓடுகிறார்கள். இப்போ லோத்து மறுபடியும் கேட்குறான், ஆண்டவரே அந்த மலைக்கு ஓடி போகிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம், எனக்கு பலவீனமாக இருக்கேன், மலையெல்லாம் ஏற முடியாது அப்படி சொல் எழுதலை. என்னால் நான் சொல்கிறேன், அப்படி தான் சொல்லியிருப்பான், எல்லாம் முடியாது, என் பிள்ளைகளும் ரெண்டு வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, அங்கெல்லாம் ஏற முடியாது. அந்த ஒரு ஊர் இருக்குது, அந்த ஒரு ஊர் பக்கத்தில், இதில் நான் ஓடி போகிறேன், பக்கமாக இருக்குது அது நான் போகிறேன். சரி, இந்த காரியத்தில் உனக்கு இறக்கம் பாராட்டி இருக்கிறேன், அதையும் நான் இப்போ அழிக்கக்கூடாது, ஆகையினால் நீ அங்கே போய்விடு என்று அதுக்கும் இறக்கம் பாராட்டி, அந்த அவன் கேட்டபடியே அந்த ஊருக்கும் அழிவு இல்லாதபடிக்கு அந்த ஊருக்கு போய் சேர்ந்து விடு என்று சொல்லுகிறார். சொல்லி ஓ போய்கொண்டே இருக்கிறார்கள். அந்த சோவாரை நோக்கி மலைக்கு ஏற முடியாது என்று சொல்லி அந்த ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போகிற வழியில் தான் அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. யாருக்கு? அம்மாவுக்கு தானே இந்த எண்ணம் எல்லாம் அழகாக வரும். இது உண்மை தானா? நம்ம இருந்த வீடெல்லாம் அழிஞ்சு போகுமா? இந்த பட்டணம் அழிஞ்சு போகுமா? இந்த தூதர் வந்து சொன்னதெல்லாம் உண்மை தானா? இது நடக்குமா? ஒருவேளை அங்கே அழியாமல் இருந்தால் நம்ம மறுபடியும் நம்ம வீட்டில் போய் இருந்துக்கலாம். இதெல்லாம் நினச்சிருப்பாவா? அவள் காலு தான் இப்படி வந்ததே தவிர அவள் இருதய மூராவும் சோதோம் குமாராவில் தான் இருந்தது. காலும் ஆளும் தான் எங்கே, அதுவும் இந்த தூதரெல்லாம் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு விட்டதுனால இங்கே வந்தாங்க. அம்மா வந்தா, வந்துட்டா. வந்த பிறகு அவளுக்கு இப்போ எண்ணம் எல்லாம் சோதோம் குமாரா வீடு. எங்கள் பாஸ்டர், முந்தைய ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர் இறந்து போயிட்டார். அவர் சொல்கிறார், சொல்லுவார், கராச்சி பசு இருந்தது, பீரோ நிறைய பட்டு புடவை இருந்தது, என்னென்னமோ பணங்கள்லாம் கட்டு கட்டாக வச்சுருந்தேன் அப்படின்னு அவர் நினச்சாலாமா அப்படின்னு அவர் சொல்லுவார். அவள் என்னெல்லாம் வச்சுருந்தாங்களோ என்னெல்லாம் இருந்ததோ அது நமக்கு தெரியதில்லை, இங்கே எழுதப்படவும் இல்லை, ஆனால் எல்லாம் இருந்தது. செழிப்பான தேசத்தை விரும்பி தான் அவர்கள் சோதோம் குமாராவுக்கு போனார்கள். இப்போ பாருங்கள், அவள் எண்ணமெல்லாம் அங்கே ஆள் தான் இங்கே இருந்துச்சு. அப்படி ஓட்டம் ஓட்டம் இப்படி பந்தய சாலையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய இருதயம் இப்போது எங்கே இருக்கிறது? கத்தரை நோக்கி கொண்டே ஓடுகிறோமா? பரலோக வாஞ்சையால் நிறைந்து கொண்டு ஓடுகிறோமா? பரலோகம் ஒன்று போதும், ஏசு மாத்திரம் போதும் என்று ஓடுகிறோமா? பாட்டெல்லாம் போட பாடுகிறோம்ல, ஏசு மாத்திரம் போதும் புலோகத்திலே, ஏசு மாத்திரம் போதும் புலோகத்திலே, இன்னேசரை போல வேறாரையும் காணேன், நேசரை போல வேறாரையும் காணேன், ஏசு மாத்திரம் போதும் புலோகத்திலே, ஏசு மாத்திரம் போதும் புலோகத்திலே. ஹலேலுயா, ஹலேலுயா. தேவனுடைய பிள்ளைகளை, இருதயத்தின் ஆழத்தில் எங்கேயாவது உலக ஆசைகள், பண ஆசைகள், பொருள் ஆசைகள், உலகத்தின் பற்று எது இருந்ததானாலும் இப்போவே எடுத்து வீசிடுங்க. உங்களுக்கு முடியவில்லை என்றால் கர்த்தரிடத்தில் கேளுங்கள், கர்த்தாவே நான் உம்மை மாத்திரம் பார்த்து ஓட வேண்டும், என் சிந்தை முழுவதும் பரலோகத்தை அடுத்ததாகவே இருக்கட்டும், பூமிக்கு எடுத்த காரியங்கள் நான் சிக்கி தவித்து விடக்கூடாது, என்னை என் இருதயத்தை சரிப்படுத்தும் ஆண்டவரே, சீர்படுத்தும் ஆண்டவரே, செம்மைப்படுத்தும் ஆண்டவரே என்று முறையிடுங்கள், அழுங்கள், கதறி கேளுங்கள். ஹல்லேலூயா. சோதோம் குமோரா பட்டணத்துக்கு வந்தது போல அழிவு இந்த பூமிக்கும் வந்து கொண்டே இருக்கிறது. எப்போது நடக்கும் என்று தெரியாது, நமக்கு நினையாத நேரத்தில் நடக்கும். கத்தர் தமது பரிசுத்தவான்களை இந்த பூமியிலிருந்து ஒரு இமைப்படுதலை க்ஷணப்படுதலை எடுத்துக்கொண்டு போய்விடுவார். அப்புறம் இந்த பூமியின் நிலைமை பரிதாபம், அந்த கிறிஸ்துவின் ஆட்சி இருள் சூழ்ந்த தேசமாயிருக்கும், உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்திருக்கும், எங்கும் என்ன செய்ய முடியாது, சம்பரமாய் வாழுகிறதுக்கு இடமே இல்லை. அந்த கிறிஸ்துவை தான் கும்பிடணும், அவனை தான் ஆராதிக்கணும்.
இப்போ இப்போ ஒருவேளை இந்த கட்டணம் இங்கே இருந்தாலும் இங்கே வந்து ஆராதனையும் நடக்காது, ஊழியர்களும் இங்கே உங்களுக்கு போதனை பண்ணால் இருக்க மாட்டாங்க, வந்து பார்க்க முடியாது, வேத புத்தகத்தை கையில் எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட கொடிய நேரம்தான் இனி வரப்போகிறது, வரப்போகிறது வரப்போகிறதுன்னு சொல்லி எங்கே வரப்போகுது அது என்னைக்கோ அப்படின்னு அஜாக்கிரதையாக இருந்து விடாதீர்கள். லோத்தின் மனைவி அப்படித்தான் இருந்தாள், ஆகையினாலே தான் அவள் திரும்பி பார்த்துட்டா. அவள் இருதயம் பரத்துக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக, கத்தருக்கு நேராக இருந்திருக்குமானால் அந்த ஓட்டம் சரியாக இருந்திருக்கும். மலைக்கு போய் ஆண்டவர் ஒருவேளை இங்கிருந்து காப்பாற்றி இந்த இந்த பட்டணத்தை அழித்தாலும் அந்த மலையில கொண்டு போய் அவளை விருதாவாய் விட்டு விடுவாரா? அவளுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருப்பார் அல்லவா? அவருடைய வார்த்தையின்படி செய்திருந்திருப்பார்களானால் அவளுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நிச்சயம் கொடுத்திருப்பார். நகோமி அன்றைக்கு விட்டு விட்டு போய்விட்டாள், மறுபடி அவள் திரும்பி வந்தபடியினாலே, கர்த்தரை தேடினபடியினாலே, கர்த்தரை நேசித்தபடியினாலே, அவள் எதிர்பார்க்காத, அவள் நினைக்காத, அவள் ஒருவேளை விரும்பி கூட இருந்தாளோ என்னமோ தெரியாது. இந்த போவாசுக்கு இந்த ரூத்து கல்யாணமாகி ரூத்துக்கு தன்னை கூட தான் கூட வருவான்னு நினச்சிருப்பாளாவா? நினைக்கல. இப்போ திரும்பி போ திரும்பி போன்னு தான் சொன்னோம். ரூத்து கூட வந்துட்டா, அது இவளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், நல்ல ஒரு பாக்கியமாக இருந்தது. அவள் வந்து விட்டு குடிசையில் சும்மா இருக்கல, நான் கதிர் பொறுக்க போகிறேன்னு சொன்னா. கதிர் பொறுக்க போன அந்த அந்த முதல் வயல்லையே அவளுக்குரிய கணவனும் இருந்தான், எஜமான் இருந்தான். இந்த வேலைக்காரி மோவாவிய பெண் அவனுக்கு மனைவியானாள், எஜமாட்டியானாள். ஹல்லேலூயா! கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார், ஆண் குழந்தையை. இங்கெல்லாம் அயல் வீட்டுக்காரிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நகோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னார். நகோமி நம்பிக்கை இல்லாமல், ஒன்றும் இல்லாமல், இனி எனக்கு ஒன்றுமே இல்லை, வாழ்வே இல்லை என்ற எண்ணத்தோடு தான் அவள் இருக்கிறாள். ஆனால் பத்து குமாரரை பார்க்கலும் அவளுக்கு, அவளை நேசிக்கிற யார், ரூத்து ஒரு மகனை பெற்றாள். ஆகையினாலே அயல் வீட்டுக்காரிகள் என்ன சொல்லி அவளுக்கு அவளை புகழ்ந்தார்கள், நகோமிக்கு ஒரு ஆண் குழந்தை, நகோமிக்கு குழந்தை பிறந்தது என்று வாழ்த்தி, நகோமி தன்னுடைய மடியிலேயே இந்த குழந்தையை வைத்து வளர்க்கிற தாயானாள். ஹல்லேலூயா! இப்படியாய் இவர்களும் கர்த்தர் சொன்னபடி மலைக்கு ஓடி போயிருந்தார்களானால் லோத்தும் குடும்பமும் அவர்கள் அந்த மலையிலே கொண்டு போய் கர்த்தர் மேலான ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பார். நிச்சயம், நிச்சயம். ஹல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தையை நம்புவதற்கு இந்த நாட்களில் ஏன் தயங்குகிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பதற்கு ஏன் உங்களுக்கு அப்படி எண்ணங்கள் எல்லாம், கேள்விகள் எல்லாம் தோன்றுகிறது? கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிப்பதற்கு ஏன் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா! உங்களை அதோகதியாய் விட மாட்டார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டியது செய்யாமல் இருப்பாரோ? அதை காட்டிலும் எவ்வளவு பன்மடங்கு இரக்கமும் உருக்கமும் அன்பு நிறைந்த கர்த்தர் அல்லவா? ஜீவனை கொடுத்தவர் அல்லவா? ரத்தம் சிந்தினவர் அல்லவா? உங்களை அனாதையாய் விட்டுவிட மாட்டார், அம்போன்னு விட்டுட மாட்டார். நீங்கள் கேட்பதை காட்டிலும் அதிகமாய் செய்வார், அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்வீர்களானால். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தரை மாத்திரம் பார்த்து கொண்டு ஓடுவோம், நம்முடைய ஓட்டம் சரியாக இருக்கட்டும். ஹல்லேலூயா! ஆமென். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஒருவேளை இந்த நாட்களில் நான் மிகுந்த பாரப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால் வியாதி. வியாதி அநேகரை அப்படி நிலைகுலையே செய்து வைத்து கொண்டிருக்கிறது. சாத்தான் வியாதியாகிய கட்டுக்குள்ளே கட்டி வைத்திருக்கிறான் அநேக தேவ பிள்ளைகளை, ஊழியக்காரர்களையும் கூட. ஆமேன். இந்த கட்டு அறுந்து போக வேண்டும். இயேசு நம்முடைய பாவத்தை மட்டுமல்ல நம்முடைய வியாதியையும் கூட சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா! வியாதி அவர் ஏற்றுக்கொண்டார், துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், வியாதியை அவருடைய சரீரத்தில் சுமந்தார். வியாதி பாவம் எப்படி அவர் சுமந்தாரோ பாவத்தை, நம்முடைய வியாதியையும் கூட சுமந்தார். ஹல்லேலூயா! ஒரு சின்ன ஒரு வலி, ஒரு சின்ன ஒரு தோற்றம் உங்களுடைய சரீரத்தில் வருமானால் உடனே அதுக்கு எதிர்த்து போராடுங்கள்.
இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே நான் மறைந்து கொள்ளுகிறேன். இந்த வலியை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசை என்னை விட்டு வெளியே போ. இந்த வலிக்கு பின்னால் ஒரு பிசாசு உண்டு. அந்த பிசாசு தான் அந்த போராட்டத்தை கொண்டு போடுகிறான் உங்களை சரீரத்தில், உங்களை நிலைகொலையே செய்ய பண்ணி விடுகிறான். சின்னதாக ஆரம்பித்து அதுக்கு அதை இன்னொருத்தட்ட சொல்லி, அது ஆண் அவங்க சொல்லி, இவங்க இன்னொன்று சொல்லி, ஆண் பத்து பேர்கிட்ட சொல்லிட்டா 10 ஆலோசனை தருவாங்க. உங்களுக்கு என்ன உண்டாகிடும், பயத்தின் மேல் பயம் உண்டாகி நடுங்கி போயிடும். பிசாசு அப்படியே செய்து கட்டி போட்டிருக்கிறான் இந்த நாட்களில் இந்த தேவ பிள்ளைகளை நிலைகொலையே செய்து விட்டுக்கொண்டே இருக்கிறான். சிலுவை எண்டையிலே வந்து இயேசுவின் தழும்புகளால் குணமாவீர்களாக, சுகமாகுவீர்களாக. துரத்துங்கள், இயேசுவின் நாமத்தினாலே துரத்தும்படியான அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இது நான் சொல்லணும்னு நினைக்கல, திடீரென்று ஆவியானவருடைய உள்ளத்தில் இந்த பாரத்தை தருகிறார். இயேசுவின் நாமத்தினாலே எந்த வியாதியோ வலியோ வேதனையோ அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே துரத்த பழகி கொள்ளுங்கள். ஒருவேளை ஊழிய காண்டத்தில் வந்து ஜெபிக்கலாம், ஜெபிக்க வர முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதே. ஊழியக்காரர்கள்தான் ஜெபித்தால் இந்த வியாதி நீங்கும் என்று இல்லை, உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கையிலே தந்திருக்கிறார், வார்த்தையை தந்திருக்கிறார். இந்த வார்த்தையினாலே ஜெயம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கடந்த ஆண்டு எத்தனை நேரங்களில் உங்களை விடுதலை ஆக்கினார், மரண கண்ணியிலிருந்து தப்புவித்தார் அல்லவா, வியாதியிலிருந்து விடுதலை தரவில்லையா? ஹல்லேலூயா. இன்னும் தருவார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்தில் ஆரம்பத்திலேயே கிள்ளி விடுங்க, ஆரம்பத்திலே அந்த சாத்தானை துரத்தி ஜெயம் பெற்றுக்கொள்ளுங்கள். பயமா இருக்குன்னா ஆண்டவரிடத்துல போங்க, ஆண்டவரே இப்படி ஒரு காரியம் எனக்கு இருக்கு, பயமா இருக்குது ஆண்டவரே, நான் என்ன செய்யப்பா. கர்த்தர் ஒரு வசனத்தை தருவார், ஒரு சொப்பனத்தை தருவார், ஒரு பாடலை தருவார், ஏதோ ஒரு ஆலோசனை உங்களுக்கு நிச்சயம் தருவார். மனுஷிடத்துல போய் இன்னும் உங்களுடைய சொல்லி சொல்லி இருதயத்தை பலவீனப்படுத்தாதீர்கள், அவிசுவாசத்தை வளர்த்தி கொள்ளாதீர்கள், விட்டு விடுங்கள். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஏன் கர்த்தரை விசுவாசிக்க கூடாது? ஏன் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க கூடாது? என் மனுஷன் சொல்றதெல்லாம் அப்படியா கேட்டு கேட்டு நூத்துக்கு நூறு நம்பி ஆமா ஆமா ஆமான்னு போட்டுக்கிட்டு சொல்றதெல்லாம் செய்றீங்களே, என் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பதற்கு அவர் யார்? என்ன தீமை செய்து விட்டார்? உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் அல்லவா, ரத்தம் சிந்தினவர் அல்லவா? ஏன் விசுவாசிக்க முடியவில்லை? ஏன் இந்த காரியத்தை உங்கள் உதறி தள்ளி போடுகிறீர்கள்? உலக மனுஷரை போல ஓடுகிறீர்கள். ஓட்டம் கர்த்தரை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கட்டும். ஹல்லேலூயா. கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கட்டும். கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், நீங்கள் வசனத்தை பிடித்தீர்களானால் உலகத்தில் எப்படி பிரகாசிக்கலாம்? சுடர்களை போல பிரகாசிக்கலாம். ஹல்லேலூயா. சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் பாரம் எல்லாம் தள்ளி விடுங்கள், வியாதியையும் தள்ளி விடுங்கள். தள்ள அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், தள்ளி விடுங்கள், வெளியே தள்ளுங்க. நீங்களே சுமந்து சுமந்து இழைத்து போய்விட வேண்டாம். ஏசு சுமந்த வியாதியை நீங்கள் ஏன் சுமந்து திரிகிறீர்கள்? ஒரு முறை என்னுடைய ஒரு சாட்சி சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதாவது இந்த வார்த்தை வந்ததுனால ஞாபகத்தில் வருகிறது. நான் பெரிய நாய்க்கம் பாளையத்தில் ஊழி செய்து கொண்டிருந்த நாட்களிலே எனக்கு இந்த வாயெல்லாம் ரொம்ப புண்ணு, காரம் எதுவும் சாப்பிட முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப புண்ணுன்னா அதை சொல்ல முடியாது. கையில் இந்த நாக்கு கடியிலெலாம் கத்தி வச்சு அறுத்த மாதிரி இருக்கும். எனக்கு கடைசியில் விசிட்டிங் போனால் ஜெபமே பண்ண முடியாது, அப்படி நாக்கு அசைக்க முடியாது, எதுவும் சாப்பிட முடியாது. கஞ்சி போல் கூழ் மாறி காய்ச்சி குடிக்க தான் முடியும், சாப்பாடே சாப்பிட முடியாது. இப்படி இருக்கும்போது பாஸ்டர் தாமஸ் அவர்கள் அங்கே வந்தார்கள். இங்கிருந்து வந்தவர்கள் அங்கே என்னை பார்க்கும்படியாக பெரிய நாய்க்கம்பாளையம் இந்த சபைக்கு வந்தார்கள். வரும்போது நீ எப்படி இருக்கேன்னு என்னட்ட விசாரித்தார்கள். விசாரித்து விட்டு அவள் ஜெபிக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஆண்டவரே இயேசுவே, நீர் சுமந்த வியாதியை நாங்கள் ஏன் சுமக்க வேண்டும்? எனக்கு அது புது வார்த்தையாக இருந்தது. ஏதோ வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவோம், இல்லைன்னு இல்லை. ஆண்டவரே வியாதியை தீர்த்து தாங்கப்பா, இன்னைக்கு போடுங்கப்பா, ரத்தத்தினால் கழுவுங்கப்பா அப்படின்னு எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அன்னைக்கு அவர் சொன்ன பர்டிகுலராக சொன்ன அந்த வார்த்தை
எனக்கு ரொம்ப புதிதாக தெரிந்தது. என் உள்ளத்தில் அப்படியே பதிந்து விட்டது. இயேசுவே, ஆம், உண்மையான காரியம், இயேசு சுமந்து தீர்த்து விட்டாரே, அந்த வியாதியை நான் ஏன் சுமக்க வேண்டும்? அன்றைக்கு எனக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. கர்த்தர் படிப்படியாக எனக்கு சுகத்தை தந்தார், விடுதலை தந்தார். இன்னும் சுகம் பெற்றது காரியங்கள் வேறு உண்டு, அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. சுகத்தை தந்தார், விடுதலை தந்தார். இன்றைக்கி நல்லா நிறைய காரமெல்லாம் சாப்பிட்றேன், சாப்பாடு சாப்பிட்றேன். என்னை சாப்பிட வச்சுருக்கிறதே ஆண்டவருடைய பெரிய கிருபை. சாப்பாடை எடுத்துகிட்டு நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இத்தனை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என்னை பலப்படுத்தினீரே ஆண்டவரே, எனக்கு கிருபை தந்தீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. சாப்பாடு தந்தது ஒரு பக்கம், அதை சாப்பிட வைக்கிறது ஒரு ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியா என்னை சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டாரா? தூரமாக இருக்கிறாரா? உங்கள் சமீபத்தில் இல்லையா? உங்கள் பக்கத்தில் இல்லையா? உங்களுக்கு இந்த வசனங்கள்லாம் விரோதமாக இருக்கிறதா, தூரமாக இருக்கிறதா? ஏன் தூரமாய் விலகி விலகி போகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஓட்டத்தை சரியாய் ஓடுவோம். நம்முடைய கண்கள் கர்த்தர் மேலே இருக்கட்டும். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். இருதயம் எங்கே சார்ந்திருக்கிறதோ, இருதயத்தின் ஆழத்தில் எங்கு பதிந்திருக்கிறதோ, அதையெல்லாம் தூக்கி எரிந்து போடுங்கள். சாத்தான் கடைசியில் லோத்தின் மனைவியைப் போல உப்பு தூணாக ஒரு வேடிக்கை பொருளாக நிற்க வைத்து விடுவான். அவனுக்கு நல்ல நம்ம போல இல்லை, அவனுக்கு 6000 வருஷம் அனுபவம். யாரை எப்படி வீழ்த்தணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். நமக்கு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம்னு வைங்களேன், அவனுக்கு எத்தனை வருஷம்? 6000 வருஷம் அனுபவம் இருக்குது. இவங்கிட்ட எப்படி செயல்பட்டால் அவங்கள நிற்க வச்சிடலாம், விழத்தள்ளிடலாம், இவங்களை எப்படி செய்யலாம், எல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் தந்திரமாய் வருவான். ஏவாள் இடத்துல அப்படி தான் போனான். அவள் கர்த்தரை பார்க்கிற கண்ணை விட்டு விட்டு பழத்தை பார்க்க போய்விட்டாள். கர்த்தரையே பார்த்து கொண்டிருப்பாளானால் கர்த்தர் உலாவ வருவார் அல்லவா? அவர் வரட்டும் வரட்டும் என்று காத்து கொண்டிருந்தாள். இந்த விலகை வந்திருக்காதே. அவள் பழத்தை, அவன் சொன்ன பழத்தை பார்க்க போனாள், சாப்பிட்டாள், விழுந்தாள். புருஷனுக்கும் கொடுத்தா, அவனும் சாப்பிட்டான். விழுந்து போனார்கள், அழிந்தே போனார்கள். தோட்டத்தின் பாக்கியத்தை விட்டு இழந்து தூர துரத்தப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஆமென். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். நம்முடைய கண்கள் எப்போதும் கர்த்தரை மாத்திரம் நோக்கட்டும். கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுவோம். சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் பாரம் எல்லாவற்றையும் தள்ளுவோம். நான் 3 காரியத்தை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். பாவம் பாரம் வியாதி, பாவம் பாரம் வியாதி, மரண பயம், எல்லாவற்றையும் தள்ளி விடுங்கள், வெளியே தள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் இருதயத்தை ஊற்றி, இருதயம் திறந்து, உள்ளம் திறந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய இந்த ஆண்டு நம்முடைய கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கட்டும். ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஓடு பாதையில் ஓடிக்கொண்டிருக்கோம். அவர் அவருக்கு நியமித்த ஓடு பாதை ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் அவர் அவருக்கு நியமித்த ஓடு பாதை. அவர்களையும் இவர்களையும் பார்க்க வேண்டாம், அக்கம் பக்கம் பார்க்க வேண்டாம், அங்கும் இங்கும் பார்க்க வேண்டாம். உடைய கண்கள் கர்த்தரை மாத்திரம் பார்ப்பீர்களானால், நோக்குமானால் நாம் இடறி விழுவதே இல்லை, சோர்ந்து போய்விடுவதே இல்லை, தோல்வி அடைந்து போவதே இல்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். கண்கள் கர்த்தரை பார்க்கட்டும், கண்கள் கர்த்தரை பார்க்கட்டும், கண்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கட்டும். சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் பாரம் போராட்டங்கள் எல்லாம், பயம், திகில், வேதனை எல்லாவற்றையும் தள்ளி விடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். ஏதோ உங்களை பயமுறுத்துகிறதோ அந்த காரியத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். எந்த பாரம் உங்களை அமிழ்த்துகிறதோ அதை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அதை கர்த்தரிடம் சொல்லுங்கள். மனுஷனிடத்தில் சொல்ல போவீர்களானால் உங்களுக்கு வேதனையின் மேல் வேதனை தான் பெருகும். கத்தர் மேல் வைத்து விடுங்கள், கத்தர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தரை
கர்த்தாவே சோத்ரம் 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 சோத்ரம். எங்களுக்காக ஜீவனை தந்த தேவ குமாரனே, எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினவரே, பாடுகளை அடைந்தவரே, துக்கங்களை சுமந்தவரே, எங்களை வேதனைகளை நோய் ஏற்றுக்கொண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. சில வேலை தங்கையிலேயே சுவை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நினைத்து கொள்ளுங்கள், லோத்தின் மனையை நினைத்து கொள்ளுங்கள். எச்சரிப்பான வார்த்தை பின்னிட்டு போறாதே, சமபூமியிலிருந்து நின்றாதே, மலைக்கு ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ. அங்க ஆசீர்வாதத்தின் கரம் உண்டு, உன்னை ஆசீர்வாதிக்க வதிக்கிற கரம் அந்த மலையிலே உண்டு, சபையிலே உண்டு, ஹல்லேலூயா, கர்த்தர் சமூகத்திலே உண்டு. ரக்கோ நஹத்னியா லபா ரபோ ஸ்மினே தனியா. ஊருக்கு போவேன், அந்த ஊருக்கு போவேன் என்று நீ சொந்த ஆலோசனையை தெரிந்து கொள்ளாதே, சொந்த விருப்பப்படி ஓடாதே, சொந்த விருப்பத்தை நிறைவேற்றாதே. தோல்வி வைக்கும் அபஜயம் சொந்த யோசனை சொந்த வழிகள் எல்லாம் தாறுமாறாக்கு, அபத்தமாக்கு, விட்டுவிடு. பார்த்து கொண்டு இருக்கட்டும் கிரியசிங்கப்பா, கிரியசிங்கப்பா, பாரத்தை நீக்குங்கப்பா, பாரத்தை எடுத்து போட கிருபை தாருங்கப்பா, பாவத்தை நீக்க விட கிருபை தாருங்கப்பா. வியாதியின் கொடுமைகள் எல்லாம் அகன்று போவதாக, வியாதியின் கோட்டைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. வியாதி நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினால, வியாதி அகன்று போவதாக, பயமுறுத்துகிற வியாதியே விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசு சுமந்த வியாதியை நீ ஏன் சுமந்து கொண்டு தெரிய வேண்டாம்ப்பா? இயேசு சுமந்த வியாதியை நாங்கள் ஏன் சுமந்து கொண்டு தெரிய வேண்டாம்ப்பா? வேண்டாப்பா, உண்மையிலே வைக்கிறோம் அப்பா, உண்மையிலே வைக்கிறோம். நீர் சுமந்து விட்டீர், நீர் சுமந்து விட்டீர். எங்கள் பாரங்களை ஏற்றுக்கொண்டீர், எங்கள் துக்கங்களை சுமந்தீர், எங்களை வியாதியை சுமந்தீர். இந்த தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் கண்கள் உண்மையே பார்த்து கொண்டிருக்க கிருபைதான், எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்க கிருபைதாரும். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி கொண்டு ஓட கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நல்ல போராட்டம் போராடு எல்லையை, அல்லல் தொல்லை அணுகீடு நில்லாமல்லோடு, அல்லல் தொல்லை அணுகீடும் இல்லாமல்லோடு தேவன் நியமித்த ஓட்டம் பாரம் தள்ளிலக்கை நோக்கி, தேவன் நியமித்த ஓட்டம் பாரம் தள்ளிலக்கை நோக்கி. விசுவாசத்தோடு பாடுவோம். பக்கம் பார்த்துட்டாலோ அடைவாய் தோல்வியே, எக்காலம் தோணிக்கும் வரை எது நோக்கி ஓடு. அக்கம் பக்கம் பார்த்துட்டாலோ அடைவாய் தோல்வியே, எக்காலம் தோணிக்கும் வரை எது நோக்கி ஓடு. அக்கம் பக்கம் பார்த்துட்டாலும் அடைவாய் தோல்வியே, அமைய
சற்று நேர கத்தரை துதிப்போம். உதவி செய்வீராக, பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவரே, பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவரே, பலமுள்ள ஆவியானவரே, அன்பும் பலமும் தெரிந்த பத்தியும் உள்ள ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ரிதல தான மாஷால அதுரா கால ரபா ரிதல தான மெலிதல ஆண்டா தான கரஸ் பலப்படுத்த ஆண்டவரே, தேவ பிள்ளைகளை பலப்படுத்த ஆண்டவரே, பலவீனரை பலம் தருகிறவர் அல்லவா, பலவீனரை பலப்படுத்துகிறவர் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ரிதல தான மாலிஹார தான ஷபால ஆண்டா தோ இக்கர ஹதர இக்ரா ஜராசியா பலந்த ஆரோபா, பலந்த ஆரோபா, பலந்த ஆரோபா, பலந்த ஆரோ ரிதல தான மாரி ஹோதேரே எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நேர்மையான நல்ல பெண்கள் ஆராதனையை கத்தர் இந்த வருஷத்தில் இந்த முதல் நாளில் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த முதல் ஆராதனையை தந்திருக்கிறீரப்பா, அதற்காக ஸ்தோத்திராண்டவரே. கத்தர் எழுந்தருளி எங்கள் நடுவிலே உலாவி கிரியை செய்த தயவிற்காக ஸ்தோத்திராண்டவரே. விண்ணப்பங்களை ஏறெடுக்க, ஆவியிலே ஜெபிக்க, ஆவியிலே கழிகூற, எங்கள் குறைகளை உணர்ந்து தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட, ஜெயம் பெற கத்தர் எங்களுக்கு வழி நடத்தணும். அப்படின்னாலும் நமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்கள் எப்போதும் கத்தரையே நோக்கி கொண்டு இருக்க எங்களுக்கு கிருபைதார். எங்கள் பாதையிலே இடராதபடிக்கு ஓட எங்களுக்கு கிருபைதார். கத்தரை பார்த்தே ஓட கிருபைதாரும். ஆண்டவரே, சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் பாரம் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஓட எங்களுக்கு பலன் தார், கிருபை தார். ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம். எங்களுக்கு விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் கத்தர் மேலே மாத்திரம் இருக்கத்தக்கதாக உதவிச்சு வியாதி கஷ்டத்தோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை தாரும், பலனை தாரும் ஐயா. உடைய தழும்புகளால் அவர்கள் குணமாவார்களாகப்பா. பூரண விடுதலையை தாரும். கத்தரை விசுவாசித்து, கத்தருடைய வார்த்தையை விசுவாசித்து ஜெயம் பெற்றுக்கொள்ள, சத்ருவின் மேல் அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அவனை துரத்தி ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்துவிடும்படியா ஜெபிக்கிறோம். வரத்தடப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் கத்தர் வரும் நாட்களிலே கொண்டு வாரும், புதியவர்களை கொண்டு வாராண்டவரே. அநேக புதிய பெண்கள் வந்து இந்த இடத்துல கத்தரை ஆராதிக்க நிருதவி செய்யும். துதி கனம் மகிமை எல்லாமே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. ஆமேன், ஆமேன். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கத்தரே நோக்கி கொண்டு ஓட கிருபை தருவாராக. இந்த ஆண்டு